ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஒன்லி பூ ட்ராமாவில் வந்து அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் வந்து வீடியோ போனதுக்கு வந்து சாரி. அதுக்கான ரீசன் வந்து லாஸ்ட் வீடியோவே சொல்லிட்டேன், இருந்தாலும் இன்னொருக்க சாரி கேட்டு இன்னைக்கான வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோஸ் காங் மோக் இருக்காங்களே, ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் இந்த மோக் தான் ரொம்ப பரபரன்னு ரொம்ப துருன்னு இருக்கான். இவ்வளோ நாள் வந்து எனக்காக பிடிச்ச சாப்பாடுலாம் நீ கொடுத்த, அதுக்கு ரிட்டர்ன் கிஃப்டா நான் ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும்ல அப்படி மோக் கேட்க, என்ன சாப்பிட்ட சாப்பாடு வந்து காசு கொடுக்க போறியா அப்படின்னு காங் கேட்க, டே 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 அதெல்லாம் ஓல்டு ஃபேஷனு, இப்போ நியூ ட்ரெண்டை பார்க்குறியா, நான் உனக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்க போறேன்டா அப்படின்னு மோக் சொல்ல, காங்குக்கு பதறது, நீ பாரு டான்ஸுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு காங் சொல்றான். இருந்தாலும் மோக் கேட்காம, பரவாயில்ல நான் எதுக்கு இருக்கேன், நான் சொல்லி கொடுக்குறேன்னு டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறேன். சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு அதை வீடியோலாம் எடுத்து வச்சிருக்காங்களே, அதை ரெண்டு பேரும் உட்காந்து பார்த்து இருக்காங்க. அப்படியே பாருங்க, லைட்டா ரொமான்ஸ் வந்து டெவலப் ஆகுது. எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் ரொமான்ஸ் வந்து நல்லா அள்ளி தெளிக்கிறாங்கப்பா. அதெல்லாம் இந்த மோக் பையனை பாருங்களே, டேய் இந்த இன்ஸ்டாகிராம் வச்சிருப்பீல அதில் உனக்கு வந்து டேக் பண்ணி விடுறேன், லைக் போட்டு விடு அப்படின்னு மோக் சொல்ல, என்னது லைக்கா, அட போடாடே என்னோட இன்ஸ்டா பாஸ்வேர்டே மறந்து போச்சு, அதில் லைக்கு வேற போடையாக்கும் அப்படின்னு காங்க சொல்ல, ஆனா என்னடா இது, நான் ஃபியூச்சர்ல வந்து பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டேனா, நீ நான் ஃபாலோ பண்ணும்ல, இப்ப இருந்தே ஃபாலோ பண்ண கத்துக்கூட, என்ன பாஸ்வேர்ட் தானே மறந்துட்டேன், நான் உனக்கு செட் பண்ணி கொடுக்குறேன்னு மோக் என்ன பண்ணுறேன்னா, பாஸ்வேர்ட்லாம் செட் பண்ணி கொடுத்து இவனே லைக் பண்ணி இவனே டேக்லாம் பண்ணிக்கிட்டான். ஆனால் பாஸ்வேர்டாக என்னத்தை வச்சிருக்கான்னு பார்த்தா, டேவின்சி கோட் வச்சிருக்கான், ஏன்டா இப்படிலாம் வச்சிருக்க அப்படின்னு காங் கேட்க, இது நல்லா ஃபன்னாக இருக்குல்ல அப்படின்னு மோக் சிரிக்கிறான். மோக் பண்ணுறதுலாம் பார்க்க பார்க்க காங்க் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் பைக்கில் தான் போயிருக்காங்க. இந்த நேரம் வேற மோக்கோட அம்மா இருக்காங்களே, அவங்க கால் பண்ண, என்னடா இது ரொம்ப லவுடா இருக்கு அப்படின்னு மோக் அம்மா கேட்க, ஏமா பைக்ல போயிருக்கேம்மா, என்னம்மா நீங்க நம்மளையா, இருங்க அந்த ஓட்டுறாங்களே அவங்கள வீடியோ காலில் காட்டுறேன்னு மோக் வீடியோ காலில் காட்டியிருக்கான். டே என்னடா பண்ணியிருக்க, பேலன்ஸ் மிஸ் ஆகுதுடா அப்படின்னு காங்க வேற கத்திக்கிட்டு இருக்கான். சரி 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 நான் பிறகு கால் பண்ணுறேன், மோக்கோட அம்மாவும் காலை கட் பண்ணிட்டாங்க, டே வாழை கொஞ்சம் சுருக்கிட்டு அமைதியா கொஞ்சம் பிடிச்சிட்டு உட்காருடா அப்படின்னு காங்க சொல்ல, பிடிச்சா போச்சு அப்படின்னு மோக் என்ன பண்ணனா, காங்க வந்து இருக்கமா ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கான், நான் என்னத்த சொன்னா இவன் என்னத்த பண்றான் அப்படின் காங்க வந்து லைட்டா கடுப்பா இருந்தாலும் மோக் பண்றதெல்லாம் பார்க்க க்யூட்டா இருக்குல்ல, அதை காங்கும் என்ஜாய் பண்றான். பிறகு என்ன, மோக்க வந்து ஹாஸ்டல்ல கொண்டு வந்து இறக்கி விட, இந்த மோக் பையன் எப்ப பார்த்தாலும் லவ் மோடு டேட் மோடு அதுலயே இருக்கான். டே நான் எப்படியும் ஆடிஷன்ல பாஸ் ஆயிடுவேன், அதுக்கப்புறம் வேணா என் அம்மா கிட்ட சொல்லட்டுமா, நீ நானும் லவ் பண்றோம் பாய் ஃப்ரெண்ட் ஆக போறோம்னு சொல்லட்டுமா அப்படின்னு மோக் வந்து இதை பத்தியே கேட்க, ஏன்டா இந்த முள்ளே இருக்க, போ 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 ஆடிஷனை பத்தி யோசிக்க பாரு, போ போ தூங்க போ அப்படின்னு காங்க வந்து எப்படியோ பத்தி விட்டான். இந்த விஷயம் எல்லாத்தையும் நெட்டு போன இருக்கால, அந்த பொண்ணும் பார்த்துட்டு தான் இருக்கா, என்னடா இது ரெண்டு பேரும் வர வர ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்கு, உண்மையை சொல்லு உனக்கு அவனை பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு நெட் கேட்க, ஆ ஒத்துக்கிறேன் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு இந்த காங் பையன் வந்து எப்படியோ இவ கடைசியில் ஒத்துக்கிட்டான். எல்லாம் ஓகே தான், ஆனாலும் உன்னோட அம்மா வந்து இதுக்கு ஓகே சொல்லணுமே அப்படின்னு நெட்டு வந்து இருக்க, புரியுது புரியுது அப்படின்னு காங்கும் யோசிக்கிறான். இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த மோக் பையனோட அம்மா இருக்காங்களே அவங்க வீடியோ கால் பண்றாங்க. மோக் பையனும் பாருங்களே ரொம்ப நல்ல பையன் மாதிரி சீனை போட்டுக்கிட்டு இருக்கான், கிணிய துணியெல்லாம் தைக்கிறானா விழுந்து விழுந்து படிக்கிறானா அப்படிங்கிற மாதிரி இந்த மோக் பையன் வந்து சீனை போட்டு அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். பரவாயில்லையே நம்ம பையனை அப்படி இருக்கான்னு மோக்கோட அம்மாக்கே பெரிய ஷாக்காக தான் இருக்கு. தம்பி நீ நல்லா தான் எல்லாத்தையும் பண்ணுற, இந்த வாரம் உன்னை வந்து பார்க்க வரேன்னு மோக்கோட அம்மா சொல்ல, மோக்குக்கு லைட்டாக பதறுது. ஏன்னா ஒரு பக்கம் ஆடிஷன் இருக்கு, அதை பற்றி அம்மா கிட்ட சொல்லணும், இன்னொரு பக்கம் பாய் ஃப்ரெண்டு அதை பற்றியும் சொல்லணும் அப்படி இவன் யோசிக்கிறான். ஆனால் அவங்க அம்மா வந்து ஆடிஷன் போகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, தவிர பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு அந்த விஷயத்துலலாம் அவங்க ரொம்ப ஓவரா ஸ்ட்ரிக்டாலாம் இல்லை. என்னடா தம்பி வரும்போது பைக்கில் யார் கூட வந்தியே, என்ன பாய் ஃப்ரெண்டா அப்படி அம்மா கேட்க, ஏமா இன்னும் அதான் கன்ஃபார்மாக ஆகலாமா, கன்ஃபார்ம் ஆன கூட பார்த்துக்கலாமா அப்படி இவன் சொல்கிறான். அப்போ அவங்க அம்மாவுக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை போல இருக்குது, ஆடிஷன் இவன் போகக்கூடாது அதுதான் அவனுக்கு வந்து பிரச்சனைப்பா. ஓகே மோக்கோட ரூட் வந்து கிளியரு, அதாவது பாய் ஃப்ரெண்ட் மட்டும் இல்லை கிளியரு, அப்படியே கட்டினிக்கிட்டு வந்தேன். காங்கோட வீட்டை தான் காட்டுறாங்க, காங்கோ அம்மா கிட்ட சொல்லணும்ல அதனால லைட்டாக ஸ்டார்ட் பண்ணுறான். ஏம்மா நீங்களும் அப்பாவும் எப்படி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு காங் கேட்க, அவங்க அம்மாவும் லைட்டாக வைக்கப்பட்டுக்கிட்டே, நான் வந்து கடை வச்சிருப்பேன் சாப்பாடு கடை, அங்கிட்ட அவர் வந்து வேன் விட்டு வருவாரா, அப்படியே அடிக்கடி வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு லவ் டெவலப் ஆயிடுச்சு. சரி எதுக்கு நீ இதை பற்றிலாம் கேட்டு இருக்க, சரி இல்லையே என்ன நீ அந்த மோக் பையனை வந்து லவ் பண்ணுறியா, ஏதாச்சும் ஒரு ரூட்டு போடுறியா
அப்படி இவங்க அம்மா வந்து கேட்க, அது வந்துமா அப்படின்னு காங்க வந்து இழுக்க, அவங்க அம்மாவுக்கு வந்து நல்லாவே புரிஞ்சு போச்சு. இங்க பாருப்பா, எனக்கு சம்மதம் தான் அப்படி அவங்க அம்மா வந்து சம்மதம்னு சொல்ல காங்க ரொம்ப ஷாக்கா இருக்கு. அது வந்துமா நானும் அவனும் பையன், உங்களுக்கு ஓகேவாமா அப்படின்னு காங்க வந்து ரொம்ப சந்தேகத்தோட கேட்க, இங்க பாருப்பா, உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், மத்தவங்க என்ன பேசுறாங்க அதை பத்திலாம் நான் யோசிக்க தயாராக இல்லை, எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம்னு எப்படியோ காங்கோட அம்மா வந்து காங்கோட லவ்க்கு வந்து ஓகே சொல்லிட்டாங்க. இதுல இந்த காங் பையனுக்கு வந்து செம ஹாப்பி. ஸோ இப்போ ரெண்டு சைட்லயே வந்து லவ்க்கு ஓகே தான், என்ன அந்த ஆடிஷன் தான் குறுக்கால இருக்கு, அது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அப்படியே அருமையா அந்த சீன் வந்து ஸ்கூலில் தான் காட்டுறாங்க, பசங்க வீடியோ சென்ட் பண்ணுறாங்க ஆடிஷனுக்கு செலக்டா இல்லையான்னு மெசேஜ் வரும்ல, அதுக்காக பசங்க வெயிட் பண்ணுறாங்க. இப்போ ஃபோன் காலும் வருது, பசங்க எப்படியோ ஆடிஷனுக்குள்ளே வந்து தட்டு தடு மாதிரி உள்ளே போயிட்டாங்க, பசங்களுக்கு செம ஹாப்பி. ஆனால் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, இவங்க மூணு பேருக்கும் இன்னும் 20 வயசு கூட ஆகலை, 20 வயசு ஆகாததால் இவங்க மைனராக தான் கன்சிடர் பண்ணப்படுறாங்க. ஸோ நீங்கள் வந்து வரும்போது உங்கள் பேரண்ட்ஸோட பர்மிஷனோட தான் வரணும்னு ஒரு ட்விஸ்ட்டை சேர்த்து வச்சிருக்காங்க. மூணு பேருக்கும் பெரிய ஷாக்கு, அதுல என் அம்மாலாம் சைனை போடவே மாட்டாங்களே அப்படின்னு பாத்துறான். இருந்தாலும் எனக்கு ஒன்றும் டென்ஷன் இல்லப்பா, சைன் போடுறதுக்கு நான் வந்து ஒரு ஆளை வந்து பிடிச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு மோக் சொல்றான். அது யாருடா அப்படின்னு பார்த்தா காங்க தான் இவன் சொல்றான். போன உடனே காங்க வந்து அழகா ஒரு பேக் எல்லாம் கொடுத்து ஓவரா ஐஸ் வைக்கிற மாதிரி பேசிக்கிருக்கான். சரி சரி விடு விடு, வந்த விஷயம் சொல்லு அப்படின்னு காங்க வந்து ஸ்ட்ரைட்டா மாட்டிருக்காரு. அது வந்துப்பா நான் ஆடிஷனுக்குள்ள போயிட்டேன், ஆனா அதுக்கு வந்து பேரண்ட்ஸோட பர்மிஷன் வேணும், சோ நீ தான் எனக்கு பேரண்டா வந்து சைன் போடணும் அப்படின்னு மோக் சொல்ல, இதை கேட்கற காங்க பாதறது, ஏண்டா நான் உன்னோட பேரண்டா இல்ல நான் உன்னோட கார்டியனா, என்ன எதுக்குனா சைன் பண்ண சொல்ற, அதான் உன் அம்மா இருக்காங்களே அவங்களே சைன் போட சொல்லு அப்படின்னு காங்க சொல்ல, போட மாட்டாங்கடா அப்படி மூக்கு அணத்துறான். ஏன்டா இப்படி அணத்திக்கிட்டு இருக்க, இப்பதான் நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமா நல்லா படிக்க ஆரம்பிச்சுல, கண்டிப்பா அவங்க சைன் போடுவாங்க சரியா, நீ மனசை போட்டு கன்ஃபியூஸ் ஆகாத அப்படின்னு காங்க வந்து மூக்கு வந்து லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா சமாதானப்படுத்தி இருக்கான். இருந்தாலும் மூக்கோட கஷ்டம் மூக்கு தானே தெரியும், மூக்கு யார்கிட்ட சொல்லி போலாம்னு தெரியாம இருக்கவே இருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸு பயோஸ்டே, அவங்க கிட்ட போய் புலம்பிக்கிட்டு இருக்கான். என் அம்மா தலைகிலான்னு என்ன தண்ணி குடிச்சாலும் சைனை போட மாட்டாங்கடா அப்படி மோக்காதுல, அதான் நான் இருக்கேனடா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், என் பேச்சில் மயங்காத பொண்ணுங்களே இல்லை அந்த அளவுக்கு ஸ்வீட்டாக பேசுவேன்டா, நான் உனக்கு வந்து இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வரதுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு டே பையன் வந்து நல்லா மோட்டிவேட்டாக பேசுறான். அதனால மோக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கு. இந்த டே பையன் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என்னமோ நல்லா சப்போர்ட்டிவாக தான் பேசுகிறான். டே பையன் வீட்டுக்கு போனால் வீடே வெறிச்சோடி கிடக்கு, அவங்க அம்மா அப்பா வீட்லேயே இல்லை, பையன் தனிமையிலே ரொம்ப நாள் இருக்கான் போல இருக்கு, அவே ரொம்ப ஃபீலிங்காக அம்மா அப்பா ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் வந்து காங்க தான் காட்டுறாங்க. காங்க வந்து அந்த கசினுக்கு வந்து டூரிஸ்ட் கைடாக போகிறதா பிளான் இருந்துச்சுல, அதுக்காக பையன் கிளம்பி ரெடியாக இருக்கான். அவங்க அம்மா வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து வாங்க வாங்க வேலை பார்க்க, இதை பார்க்குற காங்க் வந்து ஒரு மாதிரி இருக்கு, அதனால நெட் ஃபோனுக்கு வந்து கால் பண்ணி ஏமா ரெஸ்டாரண்ட்க்கு வந்து கொஞ்ச நேரம் வந்து ஹெல்ப் பண்ண வரியா அப்படின்னு காங் வந்து சொல்ல, ஆஹா பண்ணுறேன் பண்ணுறேன், என்ன வெளியே போறியா, அதுவும் என்ன உன் ஆள் கூட சேர்ந்து வெளியே போறியா அப்படின்னு நெட் ஃபோன் வேற ஓவரா போட்டு கலாய்க்க, ஏமா தெரியாம பேசாதமா ஹெல்ப் பண்ணுவாமா அப்படின்னு காங் வந்து இப்படி சொல்லி முடிச்சிட்டான். அந்த பக்கம் இருந்து வேற அதான் மூக்கு இருக்காம்ல, அவன் நல்லா பக்காவா ரெடியாகி ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டு படிக்கிற பையமாய் வர, என்னடா இது என்ன டேட்டுக்கு போறியா, காங்கும் எங்கேயே வெளியே போறதா சொல்லியிருந்தானே, நீ ரெண்டாவது சேர்ந்து போறீங்களா என்ன அப்படின்னு நெட் பொண்ணு வந்து கேட்க, என்னது நானும் காங்குமா, இல்லம்மா இப்ப என் அம்மா வராங்க அப்படின்னு இந்த மோக் சொல்றான். இருந்தாலும் மோக்கு வந்து பதறது, காங் யார் கூட வெளியே போயிருப்பான், யார் கூட வெளியே போயிருப்பான் அப்படின்னு மோக்கு ஒரு பக்கம் பதறது, இன்னொரு பக்கம் வேற அம்மா வராங்களே. ஸோ அம்மாவை வந்து ரிசீவ் பண்ணி பையன் ரூம்குள்ள கூட்டு போக, ரூம்ல பாருங்க பெரிய ட்விஸ்ட்டு, அந்த டே பயோஸ்லாம் இன்னமும் படிக்கிற பையன் மாதிரி கண்ணாடியெல்லாம் போட்டு அப்பாய் மாதிரி உட்காந்துருக்காங்க. இதை பார்க்குற மோக்கோட அம்மாவுக்கே பெரிய ஷாக்கு, என்னடா இது நம்ம பையனா இப்படி இருக்கான் அப்படின்னு பெரிய ஷாக்கு. அது வந்துமா ஆடிச்சுன்னா அப்படின்னு பசங்க வந்து ஏதோ லைட்டாக பேச வர, சரி சரி நீங்கள் படிங்க படிங்க நான் போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன்னு அம்மா வெளியே போயிட்டாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த சீனில் வந்து காங்க தான் காட்டுறாங்க. காங்கும் கசினும் வந்து வெளியே வந்திருக்காங்களே, வெளியே வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பானையெல்லாம் செய்வாங்களே அந்த கிளாஸுக்கு வந்திருக்காங்க. அதையும் கசினை பாருங்க வலிஞ்சி வலிஞ்சி காங்க கூட வந்து பேசியிருக்காங்க, காங்கே விழுந்து விழுந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா மூக்கை காட்டுறாங்க, மூக்கு வந்து விழுந்து விழுந்து படிக்கிற மாதிரி சீனை போட்டு இருக்கான். அதுல இந்த டேயை பாருங்களேன், ஆண்டி நாங்களாம் ரொம்ப நல்லா படிக்கிறவங்க ஆண்டி, இந்த வருஷம் கூட ஏதோ மெடிக்கல் கேம்ப் வந்து போட்டிருக்காங்க,
மெடிக்கல் படிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அந்த கேம்புக்கு போனா அது கொஞ்சம் நல்லா அட்வான்டேஜா இருக்கும் ஆண்டி. நாங்க எல்லாரும் சைன் போட்டோம், எங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பர்மிஷன்லாம் வாங்கிட்டோம், மோப்புக்கும் அப்படியே பார்த்து சைனை போட்டு கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும், நாங்க மூணு சேர்ந்தே போவோம் அப்படின்னு சொல்ல அந்த அம்மா, அதான் மோக்கோட அம்மா இருக்காங்களே, அவங்களும் சரி படிச்சு பார்த்துட்டு சைனை போடுறேன்னு படிச்சு பார்க்க போக, ஆண்டி அதான் நான் சொல்றேன் உங்களை போடுங்க ஆண்டி அப்படின்னு வயசுல காலில் விழாத குறைய கெஞ்ச அவங்க அம்மாவும் சைனை போட்டு கொடுத்துட்டாங்க. எப்பாட சைனை வாங்கிட்டோன்னு மோக்கு செம ஹாப்பி. இருந்தாலும் அவங்க அம்மா வந்து தெளிவாக தான் இருக்காங்க. சரி இப்போ உண்மையை சொல்லுங்க, என்னதான் விஷயம் உண்மையை சொல்லுடா அப்படி மோக்கோட அம்மா கேட்க, மோக்குக்கு பதறது இம்மா தான் சொன்ன மெடிக்கல் கேம்ப்னு அப்படி மோக் சொல்றேன். இங்க பாரு இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத, உண்மையை சொல்றா அப்படி மோக்க அம்மா கேட்க, அது வந்துமா ஆடிஷன் தானே பையன் எல்லா உண்மையும் சொல்ல, அவங்க அம்மா டென்ஷன் ஆயிட்டாங்க. இங்கே பாருடா நான் இந்த இண்டஸ்ட்ரியில தான் பல வருஷமா இருக்கேன், இந்த இண்டஸ்ட்ரியில சர்வே ஆகிறது ரொம்ப கஷ்டம்டா, தோல்வின்னு மனுஷனா ஏத்துக்க முடியாது, அப்படியே தூர தூக்கி போட்டுருந்த இண்டஸ்ட்ரி வேண்டாம்னு அவங்க அம்மா வந்து படிச்சு விட சொல்றாங்க. ஆனா மோக் வந்து தெளிவா தான் இருக்கான், எவ்வளோமா வெற்றியோ தோல்வியோ அதை நான் ஏத்துக்கிறேன், நான் எடுத்த முடியல நான் தெளிவா தான் இருக்கேன் அப்படி மோக் சொல்ல. சரி நீ எடுத்த முடியல நீ தெளிவா இருந்தீங்கன்னா நான் எடுத்த முடியல நீ கேட்டுக்கும், ஒருவேளை இந்த ஆடிஷன்ல நீ ஃபெயில் ஆயிட்டினா உன் அப்பா இருக்காங்களா நியூஸ்லாந்து நீ அங்கேயே திரும்பி போயிடணும் என்ன ஓகேவா அப்படி மோக் அம்மா கேட்க. சரிம்மா இப்போ ஆடிஷனுக்கு வந்து சைனை போட்டு கொடுங்கம்மா அப்படி மோக் கேட்க. அட அர்லூசு மானே நான் தான் சைனை போட்டு கொடுத்துட்டேம்ல, உனக்கு இன்னுமாடா புரியல, நீ ஆடிஷனுக்கு போனா ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டினா நீ நியூஸ்லாந்து போனோம் அதை மட்டும் யோசிச்சுக்கோ அப்படி மோக்கம்மா சொல்ல. இப்போதைக்கு ஆடிஷனுக்கு வந்து போக பர்மிஷன் கொடுத்துட்டாங்களே அது வரைக்கும் மோக்குக்கு ஹாப்பி தான். இன்னொரு பக்கம் காங் இருக்காம்ல, காங் கசின் ரெண்டு பேரும் பாட்டரி கிளாஸ்லாம் போய் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் வீடு வந்து சேர்ந்துட்டாங்க. காங்கை பார்த்தோன்னே காங்கோட அம்மாவுக்கு வந்து லைட்டாக கில்ட்டியாக ஃபீல் ஆகுது, பையன் நல்லா ஆர்டிஸ்டாக வர வேண்டியவன், குடும்ப சூழ்நிலையெல்லாம் பாருங்க, ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கான், அதை நினைச்சு காங்கோட அம்மாவுக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. இம்மா இந்த முடிவை நான் தான் எடுத்தேன், ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணுற முடிவு வந்து நான் தான் எடுத்தேன், இதை நினைச்சு கில்ட்டியெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்கன்னு காங் வந்து காங்கோட அம்மா வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி அந்த சீன்ல வந்து காங்கை பார்க்க மோக் வந்திருக்கான். காலையில் நெட்டு சொன்னாலே நீ எங்கேயே வெளியே போனியாமே, எங்கே போன அப்படி மோ கேட்க. டூரிஸ்ட் கைடா போனேன், அதுக்கு என்னப்ப அப்படின்னு காங் சொல்ல. என்னது டூரிஸ்ட் கைடா, யார் கூட போனேன், எங்கே போனேன், எதுக்காக போனேன் அப்படின்னு தோண்டி தோண்டி மோக்கு வந்து ஏகப்பட்ட கேள்வியை கேட்க. எதுக்குடா ஏகப்பட்ட கேள்வி கேட்குற அப்படின்னு காங் வந்து கேட்குறான். நீ அவங்க கூடலாம் போகிற, என் கூடயே வெளியே வா அப்படி மோ சொல்ல. நான் வந்து ஏகப்பட்ட இடத்துக்கு போயிருக்கோம்ல பிற என்ன அப்படின்னு காங் கேட்க. அது போயிருக்கோம், ஆனால் கப்புள்ஸாக போகலையே, நம்ம டேட்டுக்கு போகணும் அப்படி மோ சொல்ல. சரி சரி போகலாம், ஆனா கப்புள் சொல்லடா, ஆனா டேட்டுக்கு மட்டும் போலாம் அப்படின்னு காங் ஒத்துக்கிட்ட. இதை கேக்குற மோக்கு வந்து ஹாப்பி ஆயிடுச்சு. ஹாப்பி ஆகி காங்கோட கைய பார்க்க, கையெல்லாம் பாருங்க பாட்டரி கிளாஸ் போனாங்களே அதனால கை வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு, இரு இரு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு இந்த மோக் பையன் வந்து கிரீமை போடுறது அதை போடுறதுன்னு ஹெல்ப் பண்றானா இல்லையோப்பா, காங் கூட சேர்ந்து நல்லா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த ரொமான்ஸ்லாம் முடிச்சுட்டு இந்த மோக் பையன் வந்து கசினுக்கு கால் பண்ணி பேசிக்கிருக்கான், ஆடிஷன் போனதும் அது இதுன்னு எல்லா கதையும் பேசி முடிச்சிட்டான். சரிடா நீ அன்னைக்கு பாய் ஃப்ரெண்ட்னு யாரோ சொன்னீங்க, அவங்கள இன்னைக்கு தான் காட்ட போகிற அப்படின்னு கசின் வந்து கேட்க. இருடா அது இன்னும் கன்ஃபார்மே ஆகலை, கன்ஃபார்ம் ஆன பிறகு காட்டிக்கிறேன், பிறகு அதுக்கு முன்னாடியே காட்டி என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து என்ன நீ திருட்டு போக பார்க்குறியா அப்படின்னு மோக்க வந்து கலாய்க்கிறான். எப்பாரு தம்பி எனக்கு ஆல்ரெடி வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க சரியா, இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு கசின் சொல்ல. என்னது உனக்கு பாய் ஃப்ரெண்டா யாரது அப்படின்னு மோக்க வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகி கேட்க. இருடா ஜஸ்ட் ஒன் சைடு தான், டூ சைடு வந்து கன்ஃபார்ம் ஆன பிறகு அதை உங்ககிட்ட சொல்கிறேன்னு கசின் வந்து இப்போ வந்து மோக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மோக் பையனும் ஆடிஷன் போறதுக்காக வெறித்தனமா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான். இவன் வெறித்தனமா ப்ராக்டிஸ் பண்றதை பார்த்தோன்னே காங்குக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு, அவனை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்ல, அதனால ஒரு ஆத்தங்கரை ஓரமா போய் உட்காந்து ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுறாங்க. காங்கோட வாழ்க்கையில் நடந்த துயரங்கள், அதான் அவன் வந்து பெயிண்டிங் கிளாஸ் வந்து படிக்கணும்னு நினைச்சான், அவங்க அப்பா இறந்து போன பிறகு படிக்க முடியல, அதே இந்த ஐபேட் வாங்க போன போதுன்னு அவங்க அப்பா இறந்தாங்க அப்படின்ற எல்லா கதையும் காங் வந்து மோக்கிட்ட சொல்ல. மூக்கு இப்போதான் புரியுது எதுக்காக நீ வந்து ஐபேடை வந்து ஏத்துக்கலன்னு இப்போதான் புரியுது அப்படியும் மூக்கு வந்து காங்க பத்தி தெரிஞ்சுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா. இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த டே பையன் வந்து தனியா பெட்ல படுத்து அழுது இருக்கான், என்னடா என்ன ஆச்சு அப்படியும் பயோஸ் வந்து பதறி போய் கேட்க. எனக்கு யாருமே இல்லைடா, என் அம்மா அப்பனு யாருமே இல்லை, என்னை சீரா பண்ண யாருமே இல்லைன்னு டே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக. டே அதான் நான் இருக்கணும்டா, ஏன்டா அழுகிற அப்படியும் பயோஸ் வந்து டே வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். பாருங்க இவனுக்கு பெத்தவங்க இருந்தும் இல்லாத மாதிரி தான் டே இருக்கான்.
அப்படியே கட் பண்ணிக்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் இயர்ஸ் தான் காட்டுறாங்க. இங்கே பாருடா, நீ நியூஸ்லாந்து தான் போனினா என்னால் ஃபாலோ பண்ணி வர முடியாது. நீ ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டினா எப்படியும் நம்ம நாட்டுக்குள்ளே தான் இருப்ப, பேங்காக்கில் தான் இருப்ப. நானும் எப்படியாச்சும் தட்டு தடு மாதிரி என்னோடய ஆர்ட்ஸ் கிளாஸ் வந்து அங்கேயே சேர்ந்துடுறேன். கண்டிப்பாக அங்கேயாச்சும் ஃபாலோ பண்ணி வந்துடுவேன்டம், உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தே ஆகணுமே அப்படின்னு காங் என்ன பண்ணுறான்னா, ஈவனுக்காக வந்து ஒரு பிரேஸ்லெட் மாதிரி பண்ணி கொடுக்குறான்ப்பா, இது லக்கி சாம் அப்படின்னு சொல்லி தான் காங் வந்து மோக் வந்து போட்டு விடுறான். இதில் இந்த மோக் போய் வந்து ரொம்ப குதூகலமாகி காங்கோட மடியில் படுக்க காங்கும் என்ன பண்ணுறனா, மோக்கை சீரப் பண்ணுற மாதிரி நெத்தியில் கிஸ் கொடுக்குறான். ரொமான்ஸை நல்லா அள்ளி தெளிக்கிறாங்கப்பா. அப்படியே சீன் வந்து ஆடிஷனுக்கான நாலு வந்துச்சு. பயோஸ் டே மோக்கு மூணு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆட, இந்த டான்ஸை பார்க்க காங் வர, காங்கை பார்த்தோன்னே இந்த மூக் போய் வந்து எனக்காக நீ வந்திருக்கியா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, நீ என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருப்பியா அப்படின்னு இந்த மூக் போய் வந்து காங்கை வந்து ப்ரொபோஸ்லாம் பண்ண காங்கும் ஒத்துக்கிட்டேன். அவ்வளோதான், மூக்கு செம ஹாப்பியாயிருச்சு. கடைசியில் பார்த்தா இது எல்லாமே கனவு. ஆடிஷன் போகிற அன்னைக்கு பாருங்க கனவு கண்டு இருக்கான், இப்போ காங் வர வெளியே இருந்து கத்திக்கிருக்கான், என்னடா பண்ணியிருக்கா, வா கிளம்பலாம் அப்படின்னு காங்க சொல்ல, ஆ கிளம்பலாமே என்ன டேட்டு தானே அப்படியே மூக் போய் வந்து குதூகலமாக, அட அர்லூசு போயில இன்னைக்கு தாண்டா ஆடிஷனு, என்ன மறந்துட்டியா அப்படின்னு காங்க வந்து கத்த, அட ஆமாம்ல நான் குளிக்க வர செய்யணும்ல அப்படின்னு மூக் போய் வந்து ட்ரெஸ் அங்கேயே கழட்ட, அடடா போ பாத்ரூம்லேயே குளிச்சிட்டோடா அப்படின்னு எப்படியோ காங்க வந்து அவனை பத்தி விட்டு கீழே வெயிட் பண்ணியிருக்கான். இன்னொரு பக்கம் ஆடிஷனுக்கு வந்து டே பயோஸ் இருக்காங்களே அவங்க வந்துட்டாங்க. டேக்கெல்லாம் ஹார்ட் பீட் வந்து வெளியே கேட்குது, டே என் ஹார்ட்டை தொட்டு போறடா அப்படின்னு டே சொல்ல, இரு உன் ஹார்ட்டை தொட்டு பார்க்குறேன் அப்படின்னு டே வந்து பயோஸோட ஹார்ட்டை தொட்டு பார்க்க, பயோஸுக்கெல்லாம் லவ் ஃபீலிங் வந்து கூடிக்கிட்டே போகுது. எப்பா தம்பிகளா என்ன கையை பிடிச்சிட்டு நிற்க போறீங்களா, சீக்கிரம்ப்பா ஆடிஷன் ஃபார்ம் வந்து ஃபில்லப் பண்ணுங்க அப்படின்னு வேற ஒரு பக்கம் இருந்து குரல் வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அதான் அந்த மோக்கு இருக்காமல மோக்கு எப்படியோ வேகமாக கிளம்பி காங்க கூட போயிட்டு இருக்கான். இதைத்தான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்துருப்போம். இந்த பக்கம் வந்து பயோஸ் டே வந்து அதான் மோக் வரல சமாளிக்கிறதுக்காக என்னென்னமோ பேசியிருக்காங்க. தமிழா டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, ஏன்னா மூணு பேர் வர்றதான பேச்சு, இப்போ என்ன ரெண்டு பேர் வந்துருக்கீங்க, உங்களை டிஸ்குவாலிஃபை தான் பண்ண போகிறோம் ஆனால் இவங்க வேற பேச, அது மட்டும் இல்லாமல் 10 செகண்ட் தான் டைம் கொடுக்குறாங்க, இன்னொருத்தரை வந்தால் பார்க்கலாம் இல்லாட்டியும் டிஸ்குவாலிஃபை அப்படின்னு இவங்க சொல்ல, 10 பேர் எண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலை அதுக்குள்ளேயே மோக்கு இருக்காங்கள, மோக்கும் வந்துட்டான். இருந்தாலும் அவங்க என்னமோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா, தமிழாம் உங்களெல்லாம் ஏற்றுக்க முடியாது, உங்களுக்கு பஞ்சுவாலிட்டியே இல்லை, அவ்வளோதான் டிஸ்குவாலிஃபை அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. மோக்கு பயோஸ்டைலாம் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, எங்க ப்ளீஸ்ங்க ஏற்றுக்கோங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரம் ஒரு பையன் என்ட்ரி கொடுக்குறான், அவன் பேர் என்னன்னா சாங்கு. எங்க ஒரு சான்ஸை கொடுங்க அப்படின்னு அந்த பையன் சொன்ன பிறகுதான் இவங்களுக்கு சான்ஸை கொடுக்க, அதுக்கப்புறம் என்ன பசங்களும் நல்லா பெர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டாங்க. இருந்தாலும் டேயோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அங்கே இங்கேன்னு முன்ன பின்ன லைட்டாக அடி வாங்குதுப்பா. காங்க்கு வேற கசின் கால் பண்ணி, எப்பா நம்ம அந்த பார்ட்டி கிளாஸ் போனோம்ல அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நான் வேணும் உன பிக்கப் பண்ணிட்டு போய் அதை போய் சேர்ந்து வாங்குமா அப்படின்னு கசின் கேட்க, உங்களுக்கு எதுக்கு சிரமம் நானே வந்து வாங்கிக்கிறேன்னு இந்த காங் வந்து கசின்கிட்ட பேசி முடிக்கிறான். முடிச்ச கையோடய டே உனக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணியிருக்கு அப்படின்னு காங் வந்து மோக்கு வந்து மெசேஜ்லாம் பண்ணுறான். இருந்தாலும் மெசேஜ் பண்ண வந்து டெலிட் பண்ணிட்டேன், இல்லை இல்லை ஆடிஷன் போன மாதத்தில் வந்து இப்போல்லாம் நம்ம வந்து டிஸ்ட்ராக்ஷன் பண்ண மாதிரி ஏதாச்சும் மெசேஜ்லாம் அனுப்பிட்டுருக்கூடாது அப்படின்னு டெலிட் பண்ணிட்டு அவன் கசினை பார்க்க கிளம்பிட்டான். இன்னொரு பக்கம் ஆடிஷன்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோஸ்லாம் வெளியே வந்துட்டாங்க. டே கத்தி இருக்கான், ஏன்டா நீ லேட்டாக வந்த, நீ லேட்டாக வந்ததால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு டே கத்த, ஏ என்ன என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க, நீ ஒழுங்கா இல்லை அதுதான் பிரச்சனை அப்படின்னு மோக்கத்த, டே ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குதானே செய்து, லேட்டாக வந்தது ஓன் தப்பு, ஸ்டெப்பை ஒழுங்காக போடுறது ஓன் தப்பு அப்படின்னு நடுவில் இருக்க பயோஸ் வந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கான். டே என்னடா பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்க, நீ யார் பக்கம்டா, அவன் பக்கமா என் பக்கமா அப்படின்னு டே வந்து கத்தி இருக்கான். டே இருந்தாலும் ஸ்டெப்பை ஒழுங்காக போடாது அப்படின்னு பயோஸ் சொல்ல வர, இதுக்கு மேலே பேச எனக்கு விருப்பம் இல்லடா அப்படின்னு டே வந்து கத்திட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். அந்த டே பையனை எப்படி சமாதானப்படுத்த போகிறாங்கன்னு தெரில. இன்னொரு பக்கம் காங் வந்து கசினை பார்க்க போனாம்ல, கசின் என்ன பண்ணியிருக்காருனா அன்னைக்கு வீடியோ எடுத்தார்ல அதில் வளைச்சி வளைச்சி காங்கோட ஃபேஸ் தான் தெரியுது, என்னங்க இது என்ன போய் வீடியோ எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு காங் கேட்க, நீ பார்க்க க்யூட்டாக இருக்கீல உடனே பார்த்துட்டே இருக்கும் போல இருக்குப்பா அப்படின்னு கசின் வந்து லைட்டாக பிட்டப் போட, அட என்னங்க நீங்கள் காமெடிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காங் வந்து பெருசாக எடுத்துக்கல, காமெடிலாம் பண்ணல சீரியஸாக தான் சொல்கிறேன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு லைஃப் லாங்காக உங்க கூட இருக்கணும்னு கசினு வெளிப்படையாக சொல்ல, இதை கேட்டவொடனே இந்த காங் பையன் வந்து லைட்டாக பதறினாலும் எப்படியோ தட்டத்தின மாதிரி சொல்லிட்டான். ஆக்சுவலாக நான் வந்து இன்னொரு பையனை தான் லவ் பண்ணுறேன்னு காங் வந்து வெளிப்படையாக சொல்லிட்டான். இதை கேட்டவொடனே கசின் வந்து பெருசாக ரியாக்ஷன் எதுவும் காட்டலப்பா, உள்ளுக்குள்ளே ஃபீலிங் இருக்க தான் செய்யுது, இருந்தாலும் ஃபீலிங்கை கட்டுப்படுத்திக்கிட்டு
என்னோட ஃபீலிங் வந்து எப்பவுமே உனக்காக தான்ப்பா, அந்த ஃபீலிங்கை மட்டும் கட் பண்ணிருந்தேன், சொல்லிடவே சொல்லிடாதப்பா, அந்த ஃபீலிங் அப்படியே எனக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு கசின் வந்து கேட்க காங்கும் புரிஞ்சுக்கிறான்ப்பா. நான் அப்படியே கட் பண்ணி இங்கிட்ட வந்து அந்த மோக் பையன் பயோசம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசியிருக்காங்க. டே டே சொன்னதுலேயே ஒரு நியாயம் இருக்குல்ல, நீ லேட்டாக இருந்ததும் தப்பு தானே அப்படின்னு பயோஸ் வந்து மோக்கிட்ட சொல்ல, புரியுதுடா புரியுது அப்படின்னு மோக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கான். டே பாவோண்டாண்டே, சின்ன வயசுலேருந்தே நம்ம தனிமையாகவே இருந்தோம்னா அதான் பாரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் என்ன பேசுறேன்னு தெரியாமல் இப்படி பேசிட்டு போயிட்டான் அப்படியும் பயோஸ் வந்து டேயே விட்டு கொடுக்காம இந்த மோக்கையும் விட்டு கொடுக்காம ரெண்டு பக்கமும் சரிசமமாக பேசியிருக்கான். சரி உனக்கு அவனை எப்போ இருந்து தெரியும் அப்படின்னு மோக் கேட்க, என்ன ஜூனியர் ஸ்கூல்லேருந்து தெரியும் அப்படின்னு இந்த பயோஸ் சொல்ல, சரி உனக்கு அவனை எப்போ இருந்து பிடிக்கும் அப்படின்னு மோக் கேட்க, என்னது பிடிக்குமோ என்னடா கேட்டுருக்க அப்படின்னு பயோஸ் வந்து குடிச்சிக்கிற ஜூஸ் எல்லாம் கீழே கொட்டேன், ஏ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு உனக்கு அவனை பிடிச்சிருக்கு தானே பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு மோக் கேட்க, அது எப்படி சொல்கிற அப்படின்னு பயோஸ் கேட்க, அதான் தெரியுது அன்னைக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீ விழுந்து விழுந்து அவனை கவனிச்சுக்கிட்டது வந்து நான் என்ன கவனிக்கலாம்னு நினைக்கிறேன், அதெல்லாம் கவனிச்சேன் உனக்கு அவனை பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு மோக் வந்து கேட்க, அவ்வளோதான் பயோஸ் பையனுக்கு வந்து வெக்கம் தாங்கலை, ஏன்டா இப்படிலாம் பேசுகிற நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு பயோஸ் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். பயோஸ் வந்து அங்கேருந்து கிளம்ப அந்த சாங்கு அதான்ப்பா இவங்களுக்கு ஆடிஷனுக்கு வந்து ஒரு பர்மிஷன் வாங்கி கொடுத்தாங்களே அவர் வராரு, தம்பி நல்லா பண்ணப்பா உன்னை மோட்டிவேட் பண்ணுமே சீரப் பண்ணுமே அப்படின்னு கையை நீட்ட, ஆ நான் மட்டும் தான் கை நீட்டேன் ஏ நீ கை நீட்டு அப்படின்னு சாங் சொல்ல, சாங் பையனும் கையை நீட்டு சீரப் பண்ணுற மாதிரிலாம் பண்ண, திடீர்னு பார்த்தா சாங் வந்து சாக்லேட்லாம் கொடுக்குறாங்க, அதை வாங்கலாமா வேண்டாமான்னு பயோஸ் யோசிக்க, என்ன யோசிக்கிற எடுத்துக்கோப்பா அப்படின்னு சாங் வந்து சாக்லேட்லாம் கொடுத்துட்டு போகிறாரு. இந்த சாங்க்கு வந்து பயோஸ் மேலே வந்து ஒன் சைடாக லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போலயே, அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் வந்து மோக்க தான் காட்டுறாங்க. மூக்கை பார்க்க காங் வந்துட்டான், மூக்கு கொஞ்சம் நல்லா இருக்கான் என்னாச்சு அப்படின்னு காங் கேட்க, நான் ஆடிச்சல பாஸ் ஆவானே தெரிலையே அப்படின்னு மூக்கு வந்து பதற, ஏன் பதற வா வா நான் சாப்பிட்டு கூட்டு போறேன்னு காங் என்ன பண்றனா மூக்கு வந்து சாப்பிட கூட்டு போறான். அப்படியே அப்படி அந்த சீன்ல வந்து டேயோட வீட்டுக்குள்ள பயோஸ் உட்கார, எப்படிடா வந்த அப்படின்னு டே கேட்க, ஆமா நீ சாவி எங்க போனா தெரியாதா அப்படின்னு பயோஸ் வந்து கேட்க, நான் அதை கேட்கல எதுக்கு இப்போ வந்த அப்படின்னு டே கேட்க, அதான் நீ நானும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடறதா பிளான போட்டிருந்தோம்ல அதுக்காக தான் வந்தேன் ஆனாலும் அப்படின்னு பயஸ் வந்து இருக்க, புரியுது புரியுது எல்லாமே ஏன் தப்பு தான்டா, நான் பண்ண தப்பை மறைக்கிறதுக்காக ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் வந்து பழிய யார் மேலே போடுறோன்னு தெரியாமல் லைட்டாக கொஞ்சம் ஓவராக கத்திட்டேன் சாரிடா அப்படின்னு டே வந்து சாரி கேட்குறான். சரி சரி விடு விடு இப்போ எதுக்கு இப்போ அதை பற்றிலாம் பேசிக்கிட்டு வா சேர்ந்து சாப்பிட்லாம், நீ சாப்பிட்டியா இல்லை வேறு யார் கூட சாப்பிட்டதா பிளானை போட்டிருக்கியா அப்படின்னு பயோஸ் கேட்க, இப்போ வெளியே எந்த ஒரு சத்தம் கேட்குது இந்த டே பையனும் ஆர்டர் பண்ணியிருக்கான் வேற என்ன, சண்டை ஒரு நிமிஷத்தில் வந்து பஞ்சு பஞ்சாக பறந்து போச்சு. இன்னொரு பக்கம் வந்து காங் மோக்க தான் காட்டுறாங்க, காங் வந்து மோக்கக்காக வந்து அதான் பாட்ரி கிளாஸ் போனோம்ல அதில் ஒரு தட்டெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்திருக்கான் அதை மோக்கிட்ட காட்ட, மோக் பையனுக்கு செம ஹாப்பி, சொல்லு 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 இது ரெண்டில் யார் அழகாக இருக்கா இந்த தட்டா இல்லை நானா அப்படின்னு மோக் வந்து கேட்டு இருக்கான். டே நீ ரொம்ப பேசுற தட்டை கூட தட்டை கழுவு போனோம் அப்படின்னு காங் போய் வந்து ரொமான்ஸே இல்லாமல் இப்படி பேச, ஆடா போடா என்னடா இதை இப்படி பேசியிருக்க, சரி 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 இரு இரு என் வேற வழி இருக்குன்னு இந்த மோக் என்ன பண்ணுறேன்னா மூக்கில் சாஸ் தொட்டு எங்க இது எடுத்து விட்டு பார்ப்போம் அப்படின்னு மோக் வந்து வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண அதை லைட்டாக காங் வந்து தொடச்சி மட்டும் எடுத்துட்டான், என்னடா இது சரி விடு என்னோட வாயில் வைக்கேன் இதையா தொடச்சி விடுறா அப்படின்னு மோக் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். காங்கும் பக்கத்தில் வரான், சரி ரெண்டு நாளில் வந்து ஏதாச்சும் நடக்கணும்னு பார்த்தா அப்படிலாம் எதுவும் நடக்கலை, டக்குன்னு பார்த்தா காங் வந்து பக்கத்தில் வர மாதிரி வந்துட்டு அப்படியாக்க போயிட்டான். இந்த விஷயம் எல்லாத்தையும் கசின் இருக்கார்ல கசினும் பார்த்துட்டாரு, புரிஞ்சு போச்சு காங் யார் லவ் பண்ணுறானு புரிஞ்சு போச்சு, மோங் யார் லவ் பண்ணுறானு கசினுக்கு வந்து நல்லாவே புரிஞ்சு போச்சு. அப்படியே அப்படியே அந்த சீனில் வந்து டே பயோஸ் தான் காட்டுறாங்க, ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க, சாப்பாடு அதிகமாக இருக்கே நம்ம வேணாம் மோக்கையும் கூப்பிடலாமா அப்படின்னு பயோஸ் கேட்க, கண்டிப்பாக கூப்பிடணும் அவங்கள சாரிலாம் வேறு கேட்கணும்ல அப்படின்னு டே என்ன பண்ணுறான்னா மூக்கு வந்து கால் பண்ணி டே சாரிடா அப்படின்னு ஒரு சாரியை கேட்டு சாப்பிட கூப்பிடுறான். எனது சாப்பிடையா இல்லை இல்லை வேண்டாம் 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 நீங்கள் இப்போ யார் போயிருக்கீங்க அப்படின்னு மூக்கு கேட்க, பயஸ் கூடன்னு சொல்ல அவ்வளோதான் மூக்கு என்ன பண்ணுறான்னா டே டே நீங்கள் ரெண்டுமே சாப்பிடுங்க அப்படியே பயஸ் பக்கத்தில் இருக்காமல அவகிட்ட ஃபோன் காலை கொடு அப்படின்னு மூக்கு சொல்ல, இந்த டே பையனு கொடுக்க டே இங்கே பாரு ரெண்டு பேர் மட்டும் தான் தனியாக இருக்கீங்க நல்லா ஜமாயிங்க அப்படின்னு மூக்கு சொல்ல, இந்த பயோஸுக்கு பதறது டே டே என்னடா இது இப்படிலாம் பேசியிருக்கேன் நான் காலை கட் பண்ணுறேன்டா அப்படின்னு பயோஸ் வந்து காலை கட் பண்ணிட்டான். என்னத்த சொன்னாலும் இப்படி பதறுற அப்படின்னு டே கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா சாப்பிட்லான்னு பயோஸும் டேயும் சாப்பிட ரெண்டு பேரும்
ஹார்ட் ஷேப்பில் இருக்க ஒரே சாப்பாடு எடுக்க என்னடா இது பிரச்சனை அப்படின்னு பார்த்துருக்கேங்க. சரி சரி நீயே சாப்பிடு அப்படின்னு பயோஸ் வந்து டே கொடுத்துட்டான். இல்லை இல்லை என் ஹார்ட்டை நீயே எடுத்துக்கோ அப்படின்னு டே வந்து பயோஸ் கொடுக்க ரெண்டு சாப்பாடு வச்சே இல்லான்னு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் மோக்கை பார்க்க கசின் வந்திருக்காங்க. இந்த மோக் பையன் கையில் ஐஸ்கிரீம் இதெல்லாம் வாங்கிட்டு போக என்னது இது உன் பாய் ஃப்ரெண்டுக்கா அப்படின்னு கசின் கேட்க, ஆமாம் அவன் கொஞ்சம் அடம் பிடிக்கிறவன் தான் இருந்தாலும் ரொம்ப க்யூட்டு ரொம்ப அழகாக இருப்பான் அப்படின்னு மோக் சொல்ல, தெரியும் தெரியும் காங்கை பற்றி நல்லாவே தெரியும் அப்படின்னு கசின் சொல்ல, ஏ இரு நான் பேரை உங்ககிட்ட இது வரைக்கும் சொன்னதே இல்லை எப்படி நீ கரெக்டாக சொல்கிற அப்படின்னு மோக் கேட்க, என்னோடய டூரிஸ்ட் கைடாக ஒரு பையன் வந்து வாரான்னு சொன்னேம்ல அது அந்த பையன்தான் அப்படின்னு கசின் வந்து சொல்ல, இரு அன்னைக்கு நீ ஏதோ சொன்னியே உனக்கு யார் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு, ஒருவேளை அந்த பையன் வந்து காங் தானா அப்படின்னு மோக்கு வந்து பதற, ஏய் நீ ரொம்ப பதறடா நான் சொன்ன பையனும் காங்கும் நல்ல வந்து எந்த சம்மந்தமும் இல்லை, நான் சொன்ன பையன் வந்து வேற ஆள், நான் அந்த பையனை வந்து ஒரு தடவை தான் பார்த்துருக்கேன் அவ்வளோதான் மற்றபடிலாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு கசின் சொல்ல, ஏ கசினு உண்மை தானே அப்படின்னு மோக்கு வந்து கேட்க, உண்மை தான்டா போப்போ உன் பாய் ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணுவான் கிளம்பு அப்படின்னு கசின் வந்து மோக்க பற்றி விட்டாங்க. பாவம்ப்பா கசினோட லவ் வந்து கடைசி வரைக்கும் ஒன் சைடு லவ்வாகவே போயிடுச்சு. இந்த மோக் பையனும் ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு காங்க மீட் பண்ண வந்துட்டான். இன்னும் இந்த மோக் பையனை பாருங்களேன் ஆடிஷனில் பாஸ் ஆவேனா இல்லையான்னு ரொம்ப கன்ஃபியூஷனாகவே இருக்கான். டே அதெல்லாம் பாஸ் ஆயிடுவடா அப்படின்னு காங்க வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். சரி விடு 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 என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நான் அந்த கோயிலில் பார்த்துருக்கேன்டா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க மூன் பிளாக்கர்ஸ், அதை நம்ம உருட்டி உண்ணும் ஒரு சைடு வந்து கீழாப்பிலையும் ஒரு சைடு வந்து மேலாப்பிலையும் இருந்தால் நம்மளோட விஷ் வந்து நிறைவேறிடுமா அப்படின்னு இந்த மோக் சொல்ல, இதெல்லாம் நீ நம்புவியா என்ன அப்படின்னு காங்க கேட்க, எப்பாரு நான் என் பாட்டி கூட அடிக்கடி கோயிலுக்குலாம் போயிருக்கேன் அதெல்லாம் நம்ப தான் செய்வேன், சரி விடு இப்போ நம்மளால் கோயிலுக்குலாம் போக முடியாது அதனால் இப்போ என்னோட மூன் பிளாக்கர் யாருன்னா நீ தான், நான் இப்போ தூக்கி போடுவேனா அதுக்கப்புறம் எப்படி உழுகுதோ அதை வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு மோக் சொல்கிறான். அதனால இந்த மோக் போய் வந்து மனசுல ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டு நான் ஆடிஷனில் பாஸ் ஆகலாம் இல்லையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு காங்கோட கையை வந்து மேலே தூக்க, காங்கும் என்ன பண்ணுறேன்னா ஒரு பக்கம் வந்து நல்ல பக்கமாகவும் இன்னொரு பக்கம் வந்து கெட்ட பக்கமாகவும் கையை திருப்பி வைக்க இதை பார்க்குற இந்த மோக்கு வந்து செம ஹாப்பியாயிருச்சு, இது நல்லா பண்ணாங்கல்ல அப்படின்னு மோக்கு வந்து திருப்பி திருப்பி பண்ண, ஏன்டா இப்படி பண்ணிக்கலாம் விட்றா அப்படின்னு காங்க வந்து விட்டாலும் மோக்கு விட்றமா இல்லை. சரி ஒரே ஒரு கடைசியா நீ நல்லா பண்ணுறியா இல்லையா அப்படின்னு இந்த மோக்கு வந்து இப்படிலாம் கேட்க, காங்க வந்து மோக்கோட கண்ணத்தை பிடிக்கிறான் ஆனால் சலம் கொடுக்க, இப்படியே நாட்களும் ஓடுது என்னடா இதை ஆடிஷன் இன்னும் செலக்ட் ஆலையே அப்படின்னு பயோஸ்டையெல்லாம் பதறிக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ இவங்களுக்கு ஒரு கால் வருது, ஃபர்ஸ்ட்டு டேக்கு தான் கால் வருது, ஏ என்னோட காலை நீ அட்டன் பண்ணுறா அப்படின்னு டே வந்து பயோஸ் கொடுக்க, பயோஸ்க்கு வந்த காலை வந்து டே கொடுக்க ரெண்டு பேரும் மாற்றி தான் அட்டன் பண்ணுறாங்க. டே வந்து இப்போ பயோஸோட ஃபோன் தான் வச்சுருக்கான், அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பயோஸ் வந்து பாஸ் ஆகிட்டான்னு சொல்லிட்டாங்க, அதனால டேக்கு வந்து ஹாப்பி தான். சரிடா என்னோட ஃபோனை நீ தான் அட்டன் பண்ண நான் பாஸ் ஆனேனா இல்லையா அப்படின்னு டே வந்து கேட்க, பயோஸோட ரியாக்ஷனே சரியில்லை டேக்கும் புரியுது, சரிடா நான் எது கிளம்புறேன் டே வந்து கிளம்ப நானும் வரேன் அப்படின்னு பயோஸ்னு சொல்ல, அதெல்லாம் தேவையில்லை என்ன ஃபாலோ பண்ணாத என்னை தனியாக இருக்க விடு அப்படின்னு டே வந்து கத்திட்டு அவனுக்கும் போய்கிட்டு இருக்கான். பயோஸ்க்கே லைட்டாக டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சுப்பா, செலக்ட் பண்ண தான் பண்ணாங்க மூணு வேலையும் செலக்ட் பண்ண வேண்டியதானே, பாருங்கள் பயோஸை மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம மோக்கு அவனையும் செலக்ட் பண்ணல போல இருக்கு, அவைய ரொம்ப வருத்தமாக காங்க பார்க்க போகிறான். நான் ஆடிஷனில் பாஸ் ஆனதானே நீ என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கியா இல்லையானு என்னால் கேட்க முடியும், இப்போ என்னால் இருக்க முடியாதுல அப்படின்னு மோக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். யார்டா சொன்னது யார் இப்படிலாம் சொன்னது நீ ஒன்றும் கவலையப்படாத அதான் நான் தானே உன்னோட மூன் பிளாக்கரு நான் இதுக்கு வந்து ஒரு வழி வச்சுருக்கேன்னு காங்க என்ன பண்ணுறேன்னா விஷயம் மனசில் நினச்சிட்டு கையை மேலாப்பில் தூக்கி இப்போ கையை வந்து மோக்கு மேலே வைக்கிறான், ஒரு பக்கம் நல்ல பக்கமாகவும் இன்னொரு பக்கம் வந்து கெட்ட பக்கமும் வைக்க, பாத்தியா விஷ் நிறைவேறிச்சு அப்போ நான் தான்டா உன்னோட பாய் ஃப்ரெண்டாக இருப்பேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்னு காங் வந்து சொல்லிக்கிட்டு மோக்குக்கு கிஸ்ஸாக கொடுக்குற மாதிரி பக்கத்தில் போக ஆனால் கிஸ்ஸெல்லாம் கொடுக்கல நடுவால் பாருங்கள் கையை வச்சு பிளாக் பண்ணிட்டான். இதுக்கே இந்த மோக் பையனுக்கு வந்து ஹார்ட் பீட்லாம் எகிர்த்துப்பா. இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது, இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கால் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் உடனே தட்டி விட்டுருங்க. பாய்.